மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக 2003 விசிக சார்பில் நடைபெற்ற பேரணியின் போது ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 42 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு விசாரணை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் இதுநாள் வரை விசாரணைக்கு ஆஜராகாத திருமாவளவனுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்து ஜூலை 31 மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்தார். இந்த பிடி வாரண்ட் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி விசிக்க வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஆகஸ்ட் 27 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிடி வாரண்ட் உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் 18 பேர் விசிக்க பொறுப்பாளர்கள் ஆஜரான நிலையில் நீதிமன்றத்திற்கு வர காலதாமதமானதால் விசிக்க தலைவர் திருமாவளவன் MP வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகி தனது மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தொடர்ந்து விசாரணை செய்த மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி இந்த வழக்கை வருகின்ற செப்டம்பர் 11 ஒத்திவைத்தார். 2003 மார்ச் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில் நானும் 1000 சிறுத்தைகளோடு பங்கேற்றேன். அப்போது குறிப்பிட்ட இடம் வரையில் அனுமதித்த காவல்துறை திடுமென தடுத்து பேரணியை நிறுத்த முயற்சித்தது. அதனால் அந்த இடத்தில் பதற்றம் உருவாகி காவல்துறையினர் பேரணியில் பங்கு பெற்றவர்களை தடியடி நடத்தி கலைத்தார்கள். அந்த நடவடிக்கையை தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கு கடந்த 20 நிலுவையில் இருந்து வருகிறது. தற்போது அந்த வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டு வணையப்பெற்று என்னிடம் சில கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பினார்கள். என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொய்யானது, அதனை மறுக்கிறேன் என்று விடையளித்திருக்கிறேன். இதனை தொடர்ந்து விசாரணை நடைபெறும். இந்த வழக்கை 2 காவல்துறையினர் பிரித்து ஈழவளவன் தலைமையிலான ஒரு வகையரா, என்னுடைய தலைமையிலான ஒரு வகையரா என்று ஒரே வழக்கை 2 பிரித்து நடத்துகிறார்கள். ஏற்கனவே ஒரு வழக்கு சாட்சிகள் விசாரணை என்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய தலைமையில் பிரிக்கப்பட்ட வழக்கு இனி தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இது முற்றிலும் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்கு.